வணக்கம் உங்களை அனைவரையும் புதுமை காங்கேயம் சமையலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கடலை பருப்பு சட்னி செஞ்சு களி கிளறி சாப்பிடலாம் வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் பாருங்க நிலக்கடலை பருப்பு 25 கிராம் வறுத்து தோலெல்லாம் நீக்கி வச்சிருக்கறங்க ட்ரையா வறுத்து அடுத்து வரமிளகாய் ரெண்டுங்க ஒரு இணுக்கு கறிவேப்பிலை 2 ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகங்க எல்லாம் எடுத்து வெச்சிருக்கறங்க இதெல்லாம் ட்ரையா வறுத்துக்கலாங்க அடுத்துங்க ரெண்டு பல்லு பூண்டும் 25 கிராம் சின்ன வெங்காயமும் நறுக்கி வெச்சிருக்கறங்க அதையே எண்ணெய் ஊத்தி வணக்கிக்கலாங்க அடுத்து புளி வெச்சிருக்கறங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துங்க அதையே ஊற வச்சு வெச்சிருக்கறங்க அது கிரைண்ட் பண்ணும்போது போட்டுக்கலாங்க வாங்க கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க மல்லி போட்டு வறுத்துட்டு இருக்கறேன் அது கூட சீரகத்தை போட்டு வறுத்துக்கலாங்க வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க அடுத்துங்க பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி வதக்கலாங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு வெங்காயமும் பூண்டும் நீ இறக்கிரலாங்க ஆற வெச்சுக்கலாங்க ஆற வச்சதுக்கு அப்புறம் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க ட்ரையா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க சீரகம் மல்லி மிளகாயில ட்ரையா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு பிறகு நிலக்கடலை பருப்பு வதக்கி வச்ச வெங்காயம் புளி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க சுவையான சட்னி ரெடி ஆயிருச்சுங்க பாருங்க சுவையான கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிருச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறாரு அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்கிறாரு ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க இயற்கையை காப்போம் இனிதே வாழ்வோம் நன்றி